The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தலைநகராக அமராவதியை அறிவிக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை சந்திரபாபு நாயுடு நிபந்தனைகள் விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது என்னென்ன நிபந்தனைகள் என்ற விவரம் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இனி நீங்கள் தொடரலாம். விக்னேஷ், ஆந்திர மாநிலம் 2014 தெலுங்கானாவும் ஆந்திராவும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. முதல் 10 ஹைதராபாத் தலைநகராக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த 10 அவகாசம் நிறைவடைந்து விட்டது. தற்போது தெலுங்கானாவிற்கென்று ஹைதராபாத் தலைநகர் உருவாகிவிட்டது. ஆந்திராவுக்கென்று ஒரு தலைநகர் இல்லாமல் இருக்கிறது. எனவே தலைநகரை கட்டமைப்பதற்கான ஒரு பெரிய நிதியை கொடுக்க வேண்டும் என்பது சந்திரபாபு நாயுடுவுடைய முதல் கோரிக்கை. மூன்று முக்கியமான கோரிக்கைகளை வைக்கிறார். ஒன்று, இந்த தலைநகர் கட்டமைப்பு. இரண்டாவது, சிறப்பு அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கிறாரு. 100,000 கோடி ஆந்திராவுக்கு சிறப்பு நிதியாக கொடுத்தால் மட்டுமே எங்களுக்கு அந்த மாநிலம் உருவானதுக்கு பிறகு எங்களுக்கு பல்வேறு நகரங்கள், ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லாம் தெலுங்கானாவிற்கு சென்று விட்டன. எங்களுக்கு எந்த வளங்களும் இல்லை. எனவே எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கிறாரு. அதே போல போலாவரம் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய நீரேற்று திட்டம் தான் அந்த போலாவரம் திட்டம். அந்த எப்படி நம்ம தமிழ்நாட்டில் காவிரி இருக்கோ அதே போன்று ஆந்திராவில் கோதாவரி பெரிய ரிவர் இருக்கு. அதிலிருந்து தண்ணீரை எடுத்து தாழ்வான பகுதியிலிருந்து தண்ணீர் எடுத்து மேடான பகுதிகளுக்கு பம்ப் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு ஃபண்டு கேட்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகள் தான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார். 1999 வாஜ்பாயி அமைச்சரவையில் 29 எம்பிக்களுடன் ஒரு இப்போது எப்படி கிங் மேக்கராக இருந்தாரோ 25 முன்பும் அவர் இருந்திருக்கிறார். அப்போது 3 முக்கியமான கேபினெட்டுகளை அவர் பெற்றிருக்கிறார். ரூரல் டெவலப்மெண்ட் உள்ளிட்ட முக்கியமான கேபினெட்டை வாங்கி ஆந்திராவை ஒன்றுபட்ட ஆந்திராவிற்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் என்று அந்த மாநில மூத்த பத்திரிகையாளரிடம் கேட்கும்போது சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மீண்டும் ஆந்திராவை பிரிந்து கிடக்கக்கூடிய ஆந்திராவில் ஆந்திரா எங்களுடைய மாநிலம் மிகவும் கீழே இருக்கிறது. எனவே எங்களுக்கு இது போன்ற முன்னுரிமைகளை கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்ற ஒரு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் என்று அவர் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னமும் நம்ம போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு தேச பார்ட்டி டாப் லீடர்ஸ்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதாவது மத்திய சுகாதாரத்துறை கேட்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் 2009 இருந்தாரோ அதே போன்று தெலுங்கு தேசமும் சுகாதாரத்துறையை கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கீ போர்ட்போலியோஸை வந்து ரோட் அண்ட் ஹைவேஸ், சாலை போக்குவரத்து அமைச்சகம், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லும் சாலைகள் போடக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவேஸ் போன்ற முக்கியமான சாலைகள் திட்டங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. எனவே அந்த திட்டத்தையும் அவர் கேட்கிறார். அதாவது சாலை போக்குவரத்து அமைச்சகத்தையும் போர்ட்போலியோவில் கேட்கிறார். எனவே இது 3 முக்கியமான போர்ட்போலியோஸை அவர் முன்வைத்திருக்கிறார். 25 முன்பு தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்தவர் ஒருவர் சபாநாயகராக இருந்திருக்கிறார். அதே போன்று இது லோக்சபாவிற்கு ஒரு ஆந்திராவைச் சேர்ந்தவர் ஒருவர் சபாநாயகராக வர வேண்டும் என்பன போன்ற முக்கியமான கோரிக்கைகளுடன் அவர் டெல்லி சென்றிருக்கிறார். அதே போல நிதிஷ்குமாரும் வட இந்தியா, அதாவது தென்னிந்தியாவுக்கு இவர் வந்து கிங் மேக்கர்னா, நார்த் இந்தியாவுக்கு வந்து நிதிஷ்குமார் இருக்காரு. எனவே இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறார்கள், தலைமை வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்ன சொல்கிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 25 பிறகு ஆந்திர மாநிலத்திற்கென்று மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் தற்போது கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் பாஜக கூட்டணி கட்சியினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிற நிலையில் இந்த நிபந்தனைகள் வெளியாக இருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்திலே இந்த நிபந்தனைகளை முன்வைக்க போறாரா, அல்லது தனியாக மோடியை சந்தித்து இந்த நிபந்தனைகளை வைக்க போறாரா? அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர் முன்னாடி இது வந்து ஒரு இவர் இந்த இவருடைய கோரிக்கைகளை வந்து எழுத்துப்பூர்வமாக அவர் தலைமையிடம், பிஜேபி தலைமையிடம், குறிப்பாக கட்சியுடைய தலைவரிடமும் அதே போல் பிரைம் மினிஸ்டரிடமும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அந்த கான்வர்சேஷன் நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 2014 ஸ்டேட் புதுசாக உருவானதுக்கு அப்புறமா சிஎம் ஆகி இருந்தார். 5 இருந்தார். அமராவதியை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு விட்டார். 3 தலைநகரை அறிவித்து விட்டார். ஒரு பக்கம் ஜுடிஷியல் தலைநகராக ஒரு பக்கம் அறிவிச்சார், கர்னூல் அறிவிச்சார், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வைசாக் ஒரு டெவலப்மெண்ட். எனவே ஆந்திர மாநில மக்களே வந்து 3 தலைநகரை விரும்பாமல் இருந்தார்கள். எனவே சந்திரபாபு நாயுடு தற்போது அமராவதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற ஒரு தகவல். விஜயவாடா அருகில் இருக்கக்கூடிய பெரிய நகரம் தான் அமராவதி. அதை மீண்டும் தலைநகராக, ஒருங்கிணைந்த தலைநகராக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருப்பதாக சொல்றார். அதற்கு நிதி வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு விவசாய நிலம் குறிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தலைநகராக
என்றால் நிறைய உள்கட்டமைப்புகளை செய்ய வேண்டும், அதற்கான நிதிகளை தான் கேட்கிறார். எனவே பெரிய அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. 16 எம்பி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, 12 எம்பி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரை காட்டிலும் எங்களுக்கு கேபினெட்டில் கூடுதலாக ஒரு பர்த் வேணுன்றது தான் இவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதுவும் சவுத் இந்தியாவுக்கு நாங்கள் தான் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டிவ், அந்த என்டிஏவுக்கே நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு மூத்த என்டிஏ வந்து 1999 அமையும் போது இவர் தான் கோஆர்டினேட்டர் இருந்தார். மோடிக்கு முன்பாகவே இவர் தான் சீனியர் என்ற அடிப்படையில் இவர் முக்கியமான புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு அவர் வந்து டிமாண்ட்ஸ் கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு. இதற்கு எப்படி வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து எந்த மாதிரியான போர்ட்போலியோ பர்த்லாம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்னேஷ். நிச்சயமாக அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.